ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியோமே சன்னிதத்தாம் சதாகிருதி யஜவாக்ருதி பர்யந்தாயதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான மிஸ்ராண நபத்த தீட்சம் தயானிதின் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே. வந்தேகி பிருந்த வனுஜரும் வல்லவீ ஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீமத் பாகவதத்துல கம்சவத பிரகரணத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இது கம்சவதமே, இது நிகழ்வு, அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல நிறைய சில சில விஷயங்கள்லாம் அவசியம் சொல்ல வேண்டியதாக இருந்துருக்கு. அதனால அதையும் இப்ப மறுபடியும் பார்க்கிறோம். இப்போ கம்சவதம் நடக்கிறது, கம்சனை வந்து பெருமாள் வதம் பண்ணிடுறது. அங்கேருந்து மேல மஞ்சத்து மேல கம்சன் உட்காந்துருக்கான். அந்த மந்தத்து மேல உட்காண்டா கூட அவன் அங்கேருந்து ஒரு சாதாரண இந்த காக்கா குருவி கீழே விழுற மாதிரி அத்த கீழே தள்ளி வதம் பண்ணிடுறேன். சத்யோபரிஷ்டாத்து ஸ்வயம் அப்ஜநாபா பபாத்த விஸ்வாசிரய ஆத்மதந்திரா கம்சம் பரேதம் விஜகர்ஷ பூமௌ ஹரிஹி யதேபம் ஜனதோ ஜகதோ விபஷ்யதஹ ஆஹேதி சப்தஹ சுமஹஸ்ததா பூத் உதீரித சர்வஜனைர் நரேந்திர. ஒரு சிங்கம் யானையை பிடிச்சு இழுத்துன்னு போற மாதிரி இந்த இடத்துல ஒரு பெரிய கம்சவதம் முடிஞ்ச உடனே ஹாஹாஹான்னு ஒரு சப்தம் ஏற்படுறது. கண்ணன் வதம் பண்ணிட்டே எப்படி நடந்தது? ஆனா கம்சனுக்கு நடந்த ஒரு பாக்ய விசேஷத்தை பார்க்கணும். கம்சன் நித்யதோத்விக்ன தியா தமீஸ்வரம் பிபன்வதன்வா விசரன்னு ஸ்வசன்னு அப்படின்னு சொல்லி சொல்ற. கம்சன் எப்ப பார்த்தாலும் கண்ணனையே நினைச்சுட்டு இருந்தான், அந்த ஈஸ்வரனையே நினைச்சுட்டு இருந்தான். நித்யதா உத்விக்ன தியா, கண்ணனிடத்துல ஒரு பயத்தினால கண்ணன் தன்னை வதம் பண்ணிடுவே வதம் பண்ணிடுவேன்னு நினைச்சுண்டு, இந்த பயத்தினாலேயே அவரையே கண்ணனையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அதனுடைய பரம பிரயோஜனம் என்ன என்று கேட்டா கம்சனுக்கு முக்தி கிடைச்சதுன்னு சொல்லி சொல்ற. இந்த விஷயத்துல ஒரு சர்ச்சை, இதை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நாஸ்திகனா இருக்கிறவா கூட திவ்ய தேச வாசம் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் பெருமாளை தூஷிச்சுட்டே இருந்துட்டு இருக்கா. அவ திருஷ்டியிலையும் பெருமாளையே தானே எப்ப பார்த்தாலும் தூஷணத்துக்காக நினைச்சிட்டு இருக்கா அப்படின்றது இருக்கும் இல்லையோ. ஆகையால அவளுக்கும் மோட்சம் வருமா என்று கேட்டா அவளுக்கு மோட்சம் வராது. ஏன் மோட்சம் வராதுன்னா, நாஸ்திகனா இருக்கிறதுனால பெருமாளை தூஷணம் பண்ணிருந்ததுனால. என்ன கம்சனுக்கு வருது, சிசுபாலனுக்கு மோட்சம் வருது, இவாளுக்கு மாத்திரம், இவாளும் கண்ணனை எப்ப பார்த்தாலும் துவேஷிச்சுட்டு இருந்தவா, கண்ணனை தூஷிச்சுட்டு இருந்தவா தானே, இவாளுக்கு எப்படி மோட்சம் வருது அப்படின்னு கேட்டா, இவாளுடைய ஒரு ஜென்மாந்திரம் அந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் நாம பார்த்தோம்னாக்க, அந்த விருத்தாந்தங்கள்ல இவாள்லாம் துவாரபாலகாலா இருந்து ஒரு கால விசேஷத்துல சாபத்தினால இந்த மாதிரி எல்லாம் ஆனவாளா இருந்துருக்கா. ஆகையால இவாளுடைய ஜென்மாந்தரிய சுகிருத்தம் தான் வந்து இதுக்கு காரணமே தவிர, பெருமாள் துவேஷத்துக்காக நினைச்சிருந்த மாத்திரத்தினாலேயே மோட்சம் வந்துடும்ன்றது கிடையாது. எப்ப பார்த்தாலும் பெருமாள் வசின்னு இருக்கவாளுக்கெல்லாம் மோட்சம் வந்துடும் கிடையாது. இது ஒரு சித்தாந்தம். இது ததரிச சக்ராயுதம் அக்ரதோ யதா ததேவ ரூபம் துரபாபமாப. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் கம்சனுக்கு கிடைச்சது.
சக்கராயுதத்தோட பெருமாள் கண்ணன் சேவை சாய்க்கிறாராம். அந்த கண்ணனுடைய ரூபத்தையே எப்ப பார்த்தாலும் மனசால நினைச்சுட்டு இருந்ததுனால அந்த கண்ணனுடைய சேவை அவனுக்கு கிடைச்சிடுத்து. தஸ்யானுகாம் பிராதரோஷ்டௌ கங்கன்யக்ரோதகாம் காதயஹாம். கம்சனுக்கு எட்டு பேர் பிராதாக்களாம். அதுல கங்கன் நெக்ரோதன் அப்படின்னவெல்லாம் சமையல வதம் பண்ண உடனே தம்பிகள்லாம் சண்டை போட வந்தாலாம். அந்த தம்பிகள் எல்லாரையுமே ஒரே வழியா எல்லாரையும் வதம் பண்ணிட்டே பெருமாள். இப்ப என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போனா உலகத்தார்கள்லாம் வந்து கொண்டாடுறா. இப்படி ஒரு குரூரமான ஒரு ராஜா நம்ம தேசத்துக்கு இருந்து அவன் அழிஞ்சது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா இந்த ராஜாவினுடைய ஸ்திரீக்கள் கம்சனுடைய மனைவிமார்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். அதே மாதிரி கம்சனுடைய எட்டு பேர் பிராத்தாக்கள் அவளுடைய மனைவிமார்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த அங்கணத்திலேயே போய் எல்லாரும் அவளுடைய பர்த்தாவனுடைய ஒரு சரீரத்தை பார்த்து மிருத சரீரத்தை பார்த்து எல்லாரும் அழற அந்த மைதானத்துல பெரிய இந்த மாதிரி ஒண்ணும் நடக்கிறது. அதுல விலைப்புகும் சுஸ்வரம் நாரியா விசர்ஜந்தியோ முகுசுச்சா ஹானாத பிரிய தர்மஜா கருணா நாதவத்தலா துவயாஹானயன் நிகர்த்தா வயந்தே சகிருக பிரஜாகா. எல்லாரும் சொல்லச்சு எப்படி அழறான்றத சொல்லி சொல்ற. இதுலதான் சுவாரஸ்யம். இந்த இடத்துல என்னன்னா தங்களுக்கு எப்படி கம்சன் நடந்துட்டான், கம்சனோ அந்த கம்சனுடைய பிராத்தாக்களோ தங்கள் தங்கள் விஷயத்துல நடந்ததை வச்சுண்டு ஒரு அழுக, பிறர் விஷயத்துல எப்படி நடந்துட்டான்றத வச்சுண்டு இன்னொரு பிரகாரமான அழுக. இதுல இவெல்லாம் முதல்ல தங்களுக்கு ஒரு பெரிய அனர்த்தம் வந்துட்டுதான் நினைச்சிருந்தா. ராவணன் கூட மந்தோதரிய ரொம்ப நல்ல மாதிரியா தான் வச்சிருந்தான், ரொம்ப பிரீத்தியோட தான் வச்சிருந்தா, பட்ட மகிழ்ச்சியா வச்சுண்டு இது பண்ணியிருந்தா. மந்தோதரிக்கு எந்த ஒரு குறையும் வைக்கல ராவணன். அந்த மாதிரி கம்சன்லாம் வந்து இவாளுக்கு யாருக்குமே எந்த குறையும் வைக்காமல் தான் நல்லா வச்சிருந்ததுனால ஹானாத பிரிய தர்மஜ்ஞ கருணாநாத வத்சலா என்று தங்கள் விஷயத்துல சொல்லி சொல்றார். ஆகையால சொதிருஷ்டியா ஊச்சுகுன்னு வியாக்கியானம் பண்றேன். தன்னுடைய தனிப்பட்ட முறையில கம்சன் தனக்கு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருந்துட்டு இருக்கான், கருணையோட நடந்தந்தான். இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து அவள்லாம் அழறாளாம். துவயாகத்தேன்னு நிகிதா வயந்தே சகிருக சகிருக பிரஜாகம். நீ போயாச்சுன்னா எனக்கு வீடோ வாசலோ இந்த தேசமும் எதுவுமே ஒண்ணும் இல்லாததான் ஆயிடுறது என்ன இவெல்லாம். இந்த நிலைய தங்கள் நிலை நிலைய நினைச்சுண்டு அழறா. அதே சமயத்துல அவளும் பிறர் விஷயத்துல எப்படி நடந்துட்டான்றத அத்தை நினைச்சுட்டும் சில வார்த்தைகளை சொல்றாம். நசோபதி அநாகதாம் தும் பூதானாம் கிருத்தவான் துரோக முல்பணம் தேனே மாம்போ தசாம் நீதாம் பூதத்ருக் கோலபேதசம். ஜனங்கள் மொத்த பேரையும் நீ ஹிம்ச பண்ண, இந்த ஜனங்கள் மொத்த பேரும் ஹிம்ச பண்ணினதுனாலதான் உனக்கு இந்த நிலை ஏற்பட்டது. பிரஜா ஹிம்ச பண்ற ஒரு ராஜாவுக்கு எந்த ராஜா மங்களத்தை அடைஞ்சிருக்கான், க்ஷேமத்தை அடைஞ்சிருக்கான்? நீ பண்ண தேனேமாம் பூதசாம் நீதாம் பூதத்ருக் கோலபேதயம் சர்வேஷாம் பூதானாம் ஏஷஹி பிரபவாத்மயாம் கோப்தாச்ச ததவத்யாயி ந க்வசித் சுகம் ஏதத்தே. எதிர கண்ணன் தம்படுற இந்த கண்ணன் எல்லா பிரஜைகளுக்கும் கோப்தாவாக ரட்சணம் பண்ணுபவராக கண்ணன் இருந்திருக்கு. ரட்சணம் பண்றது மாத்திரமல்ல, அவரிடத்திலிருந்துதான் எல்லா பிரஜைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக ஆகின்றனர். அப்படி கோப்தாவாக சர்வரட்சகனாக இருந்திருக்கிற கண்ணனிடத்துல போய் நீ அபச்சாரப்பட்டையானாக்க அதனுடைய பலன் வேற என்னவா இருக்க முடியும்? இந்த நிலைதான் ஏற்படும். அவளே
கம்சனுடைய மனைவிமார்களும் அந்த கம்சனுடைய பிராத்தாக்கள் சகோதரர்களுடைய மனைவிமார்களும் சொல்றாங்கனாக்க ஒரு பிராமணிகமான விஷயத்த அவளே சொல்றான்னு சொல்லி சொல்ற. அப்ப கண்ணன் அந்த ராஜ யோசித்துக்கெல்லாம் ஆஸ்வாசம் பண்ணிட்டு என்ன பண்றதுமா, எல்லாருக்கும் ஒரு காலத்துல மரணம் வந்துதான் ஆகணும், இதெல்லாம் வந்து தெய்வ சோதித்தமாக இருக்கிற அப்படின்னால இதுல ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவையும் அந்த காராகிரகத்திலேருந்து விடுவிச்சுட்டு அவ ரெண்டு பேரையும் சேவிச்சான்றதை நம்ம போன வாரமே பார்த்தோம். அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் கண்ணன் யாருன்னு தெரியும். இவா போய் அவனை சேவிச்சா கூட அவ திரும்பி சேவிக்கிறார். அப்படி சேவிக்கச்சு கண்ணனும் என்ன, கண்ணன் தான் பெருமான்றது அவளுக்கு தெரியும். சமத்துவம் பாலகம் அம்பூஜேக்ஷணம்னு கண்ணன் அவதார தசையிலேயே பஞ்சாயுதங்களோடையும் தான் தான் பெருமாள்ன்றதை வெளிப்படுத்திண்டு பெருமாள் அவதாரம் பண்ணினார். இதை நேர பார்த்தவா வசுதேவரும் தேவகியுமான அப்படின்னால அந்த கண்ணனே நேரம் வந்திருக்கிறத பார்த்த உடனே பரமாத்மாவே வந்திருக்கேன்னுட்டு அவரிடத்துல ஒரு கௌரவத்தினால பிரணாமம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லி சொல்ற, பிதராமுபலப்தார்த்தோ விதித்வா புருஷோத்தமா மா பூதிதி நிஜாம் மாயாம் ததான ஜனயோகனீம் ஜனமோகினீம் உவாச பிதராவேத்ய சாக்ரஜஹ சாத்வதர்ஷபஹ பிரஸ்ரஜாவனத பிரீடன் அம்பதாதேதி சாதரம். நீங்க இந்த மாதிரி பண்ணாதுங்கோ அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு இருக்கிற மோகம் அப்படியே இருக்கட்டும். ஜனங்கள்லாம் நினைச்சுட்டு இருக்கா நான் ஒரு சாதாரண மனுஷ்ய பிறவிதான்னு நினைச்சுட்டு இருக்கா, ஆகையால அந்த எண்ணம் அப்படியே இருக்கட்டும், நான் உங்களுக்கு குழந்தையாவே இருந்துட்டு இருக்கேன், என்ன பரமாத்மான்னு வெளி காண்பிக்க விரும்பவில்லை நானு, அப்படியே இருந்துட்டு இருக்கட்டும்னு சொல்லி இவ ரெண்டு பேரும் தேவகியனுடையவும் வசுதேவருடைய பாதங்களை அப்படியே கெட்டியா பிடிச்சுண்டு அம்மா அப்பா அப்படின்னு அவளை கூப்பிடுறாராம். இந்த வார்த்தைக்கே ஏங்கின்னு இருக்கா, எட்டு குழந்தைகளை பத்து ஒரு குழந்தை கூட அம்மா அப்பான்னு பேசுறத கேட்கறதுக்கு நமக்கு பாக்கியம் இல்லாத போயிடுதேன்னு நினைச்சுண்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கிந்தவன். அந்த கண்ணனும் பலராமரும் வாய் நிறைய அம்மா அம்மான்னு வார்த்தை சொல்றாரு, அப்பா அப்பான்னு வார்த்தை சொல்றேன், அந்த வார்த்தையை கேட்கச்சேயே அவ்வளவு சந்தோஷம். நாஸ்மத்தோ இவையோஸ்தாத நித்யோத்கண்டிதையோரபி பாஷ்ப பௌகண்ட கௌசராக புத்திராபியாம் அபவன் க்வசித் நலப்தோ தெய்வஹதையோர் வாசோ நௌ பவதந்திகே யாம் பாலாக பிதிருகேகஸ்தாக விந்தந்தே லாலிதாமிருதம் என்ன சொல்ற. நாங்கள்லாம் ஒரு பெரிய பாக்கியத்தை இழந்துட்டோம். என்ன பாக்கியத்தை இழந்துட்டோம் அப்படின்னா, அம்மா அப்பாவாக இருக்கிற உங்களோட ஒரு பாலாவஸ்தையில பௌகுண்ட அவஸ்தை கைசோராவஸ்தை கிஷோராவஸ்தைன்னு மூணு, இந்த மூணு நிலையிலையும் உங்களோட நான் இல்லாத போயிட்டு, நாங்கள்லாம் யுவாவா ஆன பிற்பாடு தான் இங்க வந்திருக்கோம், கிட்டத்தட்ட யுவாவான பிற்பாடு தான் வந்திருக்கோம் நாங்கள். இதுக்கு முன்ன இருந்த நிலை மொத்தம் ஒரு அவ்யக்த மதுர வாக்குல வார்த்தை பேசச்சு உங்களோட நாங்க இல்லாத போயிட்டோம், சின்ன சின்னதா விளையாடச்சு உங்களோட இல்லாத போயிட்டோம், இப்படி பல சன்னிவேசத்துல உங்களோட இல்லாத போயிட்டது எங்களுடைய பாக்கிய பாக்கியஹீனத்தை தான் சொல்லி சொல்லணும். ஆனா உங்க விஷயத்துல நாங்க வந்து ரொம்ப கடமைப்பட்டவர்களாக இருந்துட்டு இருக்கோம். அப்பா அம்மாவோட இருக்கிறது குழந்தைகளுக்கு பாக்கியம், குழந்தைகளோட அப்பா அம்மாவோ இருக்கிறது அவளுக்கும் ஒரு பாக்கியம். இதை நாம நிறைய சமயத்துல புரிஞ்சுக்காத போயிடுறோம். நாம மொத்தம் பணம் பணம்னு அதையே நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த குழந்தையை கொண்டு போய் கிரீச்சில் விட்டுட வேண்டியது, குழந்தைய சாயங்காலம் வந்து அது வந்த உடனே அதுக்கு தூங்க பண்ணிட வேண்டியது,
அந்த குழந்தை பேசுறத பார்க்க போறதில்லை, குழந்தையினுடைய ஒரு எதையுமே பார்க்க போறதில்லை, நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. இப்படி நிறைய பேர் இன்னைக்கு அந்த பணத்தும் பின்னாடி போயிட்டு இருக்கா. அந்த குழந்தைகளுக்கும் அந்த பாக்கியம் இல்லாத போயிடுறது. அப்பா அம்மாவோட கூடவே இருந்துட்டு அப்பா அம்மாவை அந்த அனுபவிக்கிற அந்த பாக்கியம் இல்லாத போயிடுது. இதை நினைச்சு வேதனைப்படுறான் கண்ணன். ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சொல்லச்சே தேவகி புலம்பர புலம்பல்னு சொல்லி சொன்னார். இப்ப கண்ணனுடைய புலம்பல என்னன்னு சொல்லி சொல்றோம். ஒரு புத்திரனா இருந்துட்டு இருக்கிறவன் நமக்கு இந்த சரீரத்தை அடையறதுக்கு காரணமாக இருந்தவா அப்பா அம்மா தானே. அவளுக்கு ஒரு சுசுரூஷ பண்ணாதபடி பண்ணாமல் இந்த சரீரத்தை தரிக்கிறதே ஒரு பெரிய தப்பான ஒரு காரியம். நதையோர் யாத்தி நிர்வேசம் பித்ரோர் மர்த்திய சதாயுஷா எத்தையோர் ஆத்மஜகா கல்யகா ஆத்மா ஆத்மனாச்ச தனையனச்ச விருத்திம் நதத்தியாத்தே பிரேத்திய ஸ்வமாம்சம் பாதயந்திஹி. என்ன ஒரு பண்றா இப்படி அம்மா அப்பாவை ரட்சிக்காதவன் நரக்கத்தை போய் அடையிறா. இந்த அம்மா அப்பாவை சாமர்த்தம் சமர்த்தனா இருந்திருக்கிறவன் அம்மா அப்பாவை ரட்சிச்சாகணும். நாங்க ரெண்டு பேரும் உங்களை ரட்சிக்காத போயிட்டோம் இத்தனை நாள். உங்களை இந்த சிறைச்சாலையில இருக்கும்படியாக பண்ணினது எங்களுடைய ஒரு தௌர்பாகியம். நாங்க பண்ணின ஒரு பெரிய தப்பு இது. ஆகையால எங்களால எப்பவுமே நிம்மதியா இருக்க முடியலையே. இப்படி இப்படி கஷ்டத்தை நாம அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டோமே கொடுத்துட்டோமேன்னு நினைச்சுட்டு வேதனைப்படுறாம். மாதரம் விதரம் விருத்தம் பாரியாம் சாத்வியம் சுதம் சிசும் குரும் விப்ரம் பிரபன்னஞ்ச கல்யாணம் அப்படின்னு சொல்ற. அம்மா அப்பா வயசானவன் மனைவி சாதுவா இருந்திருக்கிறவன் தன்னுடைய பிள்ளை குழந்தை ஆச்சாரியன் பிராமணன் தன்னிடத்துல சரணாகதி பண்ணவன் இவாள் எல்லாம் ரட்சிக்காத கணக்கு போயிட்டாக்க இவெல்லாம் நரகத்துல போய் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இந்த சாஸ்திரத்தை நினைச்சு பார்த்தோம்னாக்க எனக்கு வேதனையா இருக்கு. உங்களுக்கு உங்களை சர்வதா ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தும் கூட நான் உங்களை தன்னாலா இந்த சிறைச்சாலையில இருக்கும்படியாக பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறானா இவா ரெண்டு பேரும். தட்சன்மர்ஹத்த மாதர்னோ பரதந்திரையோ அகுர்வத்தோகோ வாம் சுசுரூஷாம் கிளிஷ்டயோகோ துர்ஹதோர் பிரசம் அகுர்வத்தோர் வாம் சுசுரூஷாம். அம்மா அப்பாக்களாக இருந்திருக்கிற உங்களுக்கு நான் சுசுரூஷ பண்ணாமல் நான் இருந்திருந்தேன். எங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய பாபத்தை நாங்க பண்ணிருக்கோம். ஆகையால பெரிய அபச்சாரப்பட்டுட்டோம். இந்த அபச்சாரத்தை நீங்க ரெண்டு பேர் தான் க்ஷமிச்சுக்கணும். நீங்க க்ஷமிச்சுக்காத யாரால எனக்கு வந்து ஒரு நிம்மதியே வராது அப்படின்னு சொல்லி சொல்றானாம். இதி மாயா மனுஷ்யஸ்யஹரேர் விஸ்வாத்மனஹாங்கினாஹம் மோஹிதா வங்கமாரோப்ய பரிஷ்வஜ்யா பதுர்முதம். இப்படி கண்ணன் சொல்லி சொல்ற பலராமரும் சொல்றார். ரெண்டு பேருமா சொன்ன உடனே மாயா மனுஷன்தான் சாட்சாத் பரமாத்மா தானே அவ ரெண்டு பேருக்கும் தெரியும். அப்படி இருந்தாலும் கூட கண்ணன் சொல்ற வார்த்தையில மோகிச்சு போய் பதில் ஒன்றும் சொல்ல முடியாமல் அந்த கண்ணனை மடியில உட்காந்து வச்சுக்கிறாளாம். ரெண்டு பேரும் கண்ணனை மடியில உட்காந்து வச்சுக்கிறா, பலராமரையும் மடியில உட்காந்து வச்சுட்டு ரெண்டு பேருமா உட்காந்து வச்சுட்டு அப்படியே கண்ணில் தர தரையா ஜலம் குற்றதான். சிஞ்சந்தா வஸ்ருதாராபிகி ஸ்னேக பாசேன சம்ருதோன்னு அணைச்சிக்கிறான். கண்ணில் ஜலம் கொட்டுறது, கண்ணுடைய துணியெல்லாம் நனைஞ்சு போயிடுறது. அதோடு இல்லை அந்த பார்த்து அந்த உச்சி மூடுற இப்பதான் குழந்தைய பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஏவம் ஆஸ்வாச ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசலையா. அதுதான் இந்த இடத்துல பார்த்து நான் ஒன்றும் தப்பாக நினைச்சிக்கல, இன்னைக்கு நீ என்னை கொண்டு வந்து என்னை சிறைச்சாலையிலேருந்து விடுவிச்சுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எதனா சொல்லாம இல்லையோ. ஒரு வார்த்தை கூட சொல்லலையா அவர்.
ஏன் வார்த்தைய சொல்லல அப்படின்னா, சீதா பிராட்டியினுடைய நிலைதான் இவர்களுடைய இவா ரெண்டு பேருடைய நிலை. ஹனுமான் போய் ஒரு சமாச்சாரத்தை சொல்லி சொல்ற, ராமபிரான் சொல்ற ஹனுமான் இடத்துல போய், நீ சீதா பிராட்டின்ட்ட சொல்லு, அவன் நினைச்ச மாதிரி ராவண வதம் எல்லாம் பண்ணிட்டேன் நான், இப்ப என்ன சொல்றான்னு கேட்டுண்டு வா, ராவண வதம் முடிஞ்சு போச்சுன்னு கேட்டுண்டு வா. ஒரு கால லங்கையிலேயே அசோக வனத்திலேயே சௌரியமா இருக்குன்னா இருந்துட்டு போட்டோம், நான் பாட்டுக்கு ஊருக்கு போயிடுறேன், இல்ல இது சந்தோஷப்பட்டு என்னோட வரேன்னு சொல்றாளா, என்ன சொல்றான்னு இந்த நடந்த நிகழ்ச்சியை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றேன். சொல்லிட்டு அவ என்ன சொல்றான்றத கேட்டோம் வா அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஹனுமார் போய் எல்லா சமாச்சாரத்தையும் சொல்றேன், ஒரு வார்த்தை கூட திருப்பி பதிலே பேசல. பிரகர்ஷேன் அவருத்தா சாகம், தான் சொன்ன மாதிரியே ராமர் பண்ணிட்டேரேன்னு ஒரு பெரிய சந்தோஷம். ஸ்திரீகளுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் என்னன்னாக்க, தாம் விரும்பின மாதிரி கணவன் நடந்துட்டா அதுல போய் ஒரு பெரிய சந்தோஷம். சாயங்காலம் வரச்சே ஒரு வஸ்துவை வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாக்க, அந்த வஸ்துவை வாங்கிட்டு ஞாபகமா வாங்கிட்டு வந்துட்டு நீ கேட்டையேன்னு உள்ள நுழையச்சே அதை கையில எடுத்து கொடுத்துட்டாக்க அது ரொம்ப சந்தோஷம். உள்ள வரச்சே அந்த வஸ்துவை வாங்கி கொடு, ஓ மறந்தே போயிட்டு இந்த போய் வாங்கிட்டு வரேன்ட்டு அப்புறம் ஆயிரம் பொண்ணா கூட அதுல ஒரு சந்தோஷம் வராது. இதே ஹனுமார் தன் முதுகுல ஏறிண்டு வா, ஒரே கணத்துல கொண்டு போய் விட்டு வர்றான் ராமனோடன்னு சொல்லச்சு, அப்படி எல்லாம் நான் போக விரும்பல, எனக்காக ராமரும் லக்ஷ்மணனும் ராவணனை வதம் பண்ணி லங்கைய பாழாளாக்கி என்னை அழைச்சிட்டு போகணும், அதுதான் எனக்கு சந்தோஷத்தை நேர்பட்டது, அதுதான் எனக்கு ஒரு தகுதியானதாக இருக்கும் ராமருக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா சீதா பிராட்டி. அவள் சொன்னதுக்காக பெருமாள் இப்படி காரியம் பண்ணிருக்காருன்னு அதை நினைச்சு பார்த்த உடனே சீதா பிராட்டிக்கு வார்த்தை வரலையா, பகரே நாவருத்தாசான்னு சொல்லி வால்மீகி சொல்றேன், மகர்ஷி சொல்றேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, இவ ரெண்டு பேருக்கும் வார்த்தையே வரலையா, ஒரு வார்த்தையும் பேசவே இல்லையா. அதுக்கப்புறமா பெருமாள் கண்ணன் உக்ரசேனரை ராஜாவா ஆக்கிட்டேர். உக்ரசேனர் தன்னுடைய மாதாமகன், அவர் எதுக்கெல்லாம் ராஜாவா ஆக்கினார். அப்ப ராஜாவா ஆக்கிச்சு அவர் சொன்னார், ஏன் நீயே ராஜாவா ஆகக்கூடாதா, என்ன என்னத்துக்கு ராஜாவா ஆக்குற அப்படின்னு சொல்லி கேட்கிற, நீ தானே ஜெயிச்சிருக்க, நீயே ராஜா, லோகத்துல ராஜா இல்லாத ராஜ்யம் இருக்க முடியாது, நீயே ராஜாவா ஆகலாமேன்னு கேட்டார். இல்ல இல்ல, யதுவம்சத்துல பிறந்தவள்லாம் ராஜாவாக முடியாதுன்னு ஏயாத்தி சாப்பம் இருந்துட்டு இருக்கு, ஆகையால முடியாது, வானா உம்ம ராஜாவா ஆக்குறேன்னா. நான் என்னப்பா ராஜ்ய சாசனம் பண்ண போறேன் நானு, என்ன நான் ராஜ்யசாசனம் பண்றவனா இருந்தேன்னாக்க கம்சன் என்னையும் தூக்கி வந்து ஜெயில போடுவானா, ஆகையில நான் என்னால போய் ராஜ்யசாசனம் பண்றதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்கா, என்னால முடியாது அப்படின்னு சொன்னா. நான் இருந்துட்டு இருக்கச்சே உமக்கு என்ன பயமா இருந்துட்டு இருக்கு, மைபிருத்திய உபாசையனா பவதோ விபுதாதயான், நான் உமக்கு பிருத்தியனாக அடிமையாக இருந்துட்டு உமக்கு நான் எல்லாம் நான் பண்ணிருந்தேன்னாக்க எல்லா தேவதைகளும் என்னிடத்துல பக்தியோட இருந்துட்டு இருக்கா, நான் சொல்ற காரியத்தை செஞ்சுட்டு இருக்கா, அப்ப மொத்த தேவதைகளுமே எனக்கு அடிமையா இருக்கிறவா, மொத்த பேரும் உமக்கு அடிமை ஆயிட போறா, அப்ப சாதாரண மனுஷால் யார் உண்மை எதிர்த்து நடக்க போறா, நீர் இதை பத்தி விசாரப்படாதீங்க, ஆகையால நீர் தான் ராஜாவா இருக்கணும்னு உக்ரசேனரை ராஜ்யசாசனம் பண்ணும்படியாக பண்ணிட்டார். எதுவிட்டின்ற இவா கம்சன் இடத்துல இருந்து பயந்துண்டு எத்தனை எத்தனையோ பேர் ஊரை விட்டு எல்லாம் போயிட்டா, இவா ஞாத்திகள்லாம் ஊரை விட்டு போயிட்டா, ஞாத்திகள் எல்லாரையும் அவாவா இடத்துல அவள் வரும்படியாக பண்ணி மொத்த பேரும் சந்தோஷமாக இருக்கும்படியாக இவா பண்ணலாம். இந்த கண்ணனும் பலராமரும் அவளோட கூடையே இருந்துட்டு இருக்க, இந்த கூடையே இருந்துட்டு இருக்கச்சே உக்ரசேனருக்கு வசுதேவருக்கு தேவகிக்கு இன்னும் அங்க இருக்கிறவா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் அந்த கண்ணனுடைய நித்யம் பிரமுதிதம் ஸ்ரீமத் சதயஸ்மித வீக்ஷணம் தத்ர பிரவயசோப்யாசன்னு யுவானோ அத்திபலௌஜசா பிபந்தோக்ஷைஹி முகுந்தஸ்ய முகாம்புஜ சுதாம்முஹும் பிபந்த அக்ஷைஹி முகுந்தஸ்ய முகாம்புஜ சுதாம்முஹும். கண்ணனுடைய திருவடி
கண்ணனுடைய திருமேனி, அந்த முகுந்தனுடைய திருமேனி ஆகிற ஒரு அமிர்தம், அந்த அமிர்தத்தை நித்திய நித்தியம் முகாம்புஜ சுதாம் திருமுக மண்டலமாகிற ஒரு சுத அமிர்தம் அந்த அமிர்தத்தை பருகுவதனால இவா எல்லாருக்குமே முகாம்புஜ சுதாம். வயசு வயசானவாளுக்கு கூட அமிர்த பானம் பண்ணமான சின்ன வயசால ஆயிடுவாளோ யுவாவா ஆயிடுவாளோ அங்க இருக்கிறவா மொத்த பேரும் யுவாவா ஆயிட்டாலும் கண்ணனையே நித்திய நித்தியம் நித்திய நித்தியம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அப்படின்னார். இதுவும் அப்படியே வால்மீகியினுடைய ஒரு வார்த்தை தான். இதுல அயோத்தியா காண்டத்துல தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணி அந்த சபையில சொல்லி சொல்ற, எல்லாரும் சொல்லி சபையில இருக்கிறவா எல்லாரும் அங்கீகாரம் பண்ணிக்கிறா. இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவர்த்தானனம்னு ராமனுக்கு நேர் பட்டாபிஷேகம் பண்ணி நாங்கள்லாம் பார்க்கணும், அந்த பெரிய யானையில பட்டத்து யானையில ராமன் வரத்தை நாங்க பார்க்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொன்னான். சரி போய் ராமனை கூட்டும் வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். அங்க அனுப்பிச்ச உடனே ராமர் வரையறான். அந்த ராமரை பார்த்த உடனே புனரியுவேவன் இவர் 60,000 வருஷம் ஆகி இத்தனை வயசும் தரையெல்லாம் நரிச்சு நரைச்சு போயிடுச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாத இருந்துருக்கேன், அதாவது எனக்கு ராஜதாசனம் எல்லாம் போறோம் அப்படின்னு சொன்ன மனுஷர் ராமனை பார்த்த உடனே, அதுவும் அவர் நடந்து வர அழக பார்த்த உடனே தானே யுவாவா ஆயிட்ட மாதிரி ஆயிட்டாருன்னு வால்மீகி சொல்லி சொல்ற. அதே மாதிரி எல்லாம் மகர்ஷிகளுடைய கரு எண்ணங்கள்லாம் ஒரே மாதிரி தான் ஓடும். அதுதான் இந்த இடத்துல சுக்கரம் சொல்லி சொல்ற. தத்ர பிரவயசோபி ஆசன் யுவானஹா அதிபலௌஜசா, யுவாவா ஆனதோடும் இல்ல ரொம்ப பலத்தோடையும் ஓஜஸோடையும் பிரகாசத்தோடையும் அப்படி ஆயிருக்காளாம். பிபந்தோட்சைஹி முகுந்தஸ்ய முகாம்புஜ சுதாம் முகும், அப்படி எம்பெருமானுடைய அந்த திருமுக மண்டலத்தை கண்ணனுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்க சேவிக்க தனக்கெல்லாம் வயசு குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்படி இவளோட இருந்துட்டு ரொம்ப லாலனம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் இருந்துட்டு இருக்காளாம். அப்போ நந்தகோபுரன் வந்திருக்க, அவரும் அங்கே இருந்துட்டு இருக்கு, அவரை என்ன சொல்லி சொல்றது எப்படி அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு கண்ணன் யோசனை பண்ற. அவ ரெண்டு பேரையும் பார்த்து நந்தகோபுரை பார்த்து சொல்ற, யாத்தயூயம் ரஜந்தாதாம் வயஞ்ச ஸ்நேகதுக்கிதாம் ஞாத்தீன்வோ திரட்டுமேஷியாமகாம் விதாய சுகிருதாம் பிரியம். இங்க இவெல்லாம் எங்களை பார்க்காத ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துட்டா, நேர் நந்த திருவாயர்பாடிக்கு நேர் பட்டு போயிடும், இவாளையெல்லாம் ஒரு பிரகாரமாக சந்தோஷப்படுத்திட்டு நான் மறுபடியும் வரேன், நானு நான் வராதெல்லாம் நான் போக மாட்டேன். ஏவன் சுவாந்தய பகவான் நந்தம் நந்தம் சவ்ரஜம் அச்சுதகம், இப்படி அவரை வாசாலங்கார குப்பாத்யி அர்ஹயாமாச சாதனம். இந்த நந்தன் இப்ப பெரிய தான் ராஜா இதுவாயிட்டோம், நந்தனை உதாசீனம் பண்ணாத நந்தனை விசேஷமா பூஜை பண்ணி அவருக்கு எல்லாம் அவரை அணைச்சிண்டு அவசியம் நீ போயிட்டு வரோம், நான் சீக்கிரத்திலேயே நான் அங்க வரேன் என்று கண்ணன் சொல்லி சொல்றான். இதுக்கப்புறமா இத்தனை நாள் வரைக்கும் திருவாயிரபாடியிலே இருந்ததுனால ஒரு த்விஜ ராஜாவுக்கு உண்டான சம்ஸ்காரங்கள் அதெல்லாம் பண்ணணும், உபநயனாதி சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணணும். உக்ரசேனர் நினைக்கிறேன், மாதா மகன் நினைக்கிறேன், இந்த குழந்தைகளுக்கு சம்ஸ்காரம் பண்ணி குருகுல வாசம் பண்ணி வச்சு அவளை எல்லாம் நல்ல நிலைக்கு கொண்டு வரணுமேனு உக்ரன் நினைக்கிறேன். அந்த சமயத்துல எப்படி இது நடக்கிறது, குருகுல வாசத்துல என்ன பண்றேன், குருதட்சிணை என்ன கொடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் விஸ்தாரமா பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவற்றை அடுத்த உபன்யாசத்துல நாம பார்க்கலாம். இன்றைய தினத்துல அந்த கண்ணன் தேவகியோடையும் வசுதேவருடையும் சேர்ந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கண்ணனடைந்த அந்த மதுராபட்டணத்துல இருந்த மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்ச அந்த மாதிரி நமக்கும் அந்த பகவத் சேவையினால சம்பூர்ணமான சந்தோஷம் ஏற்படணும். அந்த சந்தோஷத்தை எம்பெருமான் தான் கொடுக்கணும், தேவகிக்கும் வசுதேவருக்கும் மதுராபட்டணத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் கொடுத்தா மாதிரி தன்னுடைய சேவை பகவத் சேவை நமக்கு ஏற்பட்டு அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினை
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.